எனது பெயர் சிவதீபன் கஜனிகா. நான் தரம் ஐந்தில் படிக்கிறேன். நான் தி நிலாவளி தமிழ் மகா வித்தியாலயத்தில் நிலாவளி திருகோணமலை மாவட்டத்தில் கல்வி கற்கின்றேன். நான் விடிய நேரத்து கிளம்பின உடனே பாடசாலைக்கு போகிறத உடனே ஜோதிச்சு பெரிய சந்தோஷமாக போகிறேன். எனது நான் 2008 ஆண்டில் பாடசாலைக்கு சேர்ந்தேன். எனது ஆசிரியர்கள் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கல்வி கற்றுத்தரவில்லை. அதனால் நான் எனக்கு படிக்கவும் விருப்பம் இல்லாமல் இருந்தது. ரெண்டாயிரத்தி 2010 ஆண்டில் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிரின்சிப்பலும் எனக்கு டீச்சரும் ஏற்ற மாதிரி வந்தாங்க. அப்போ எங்களோட டீச்சர் எனக்கு வடிவாக கல்வி கட்டி சொல்லித்தரபடியாக எனக்கு இப்போ படிக்கிறதுக்கும் மிக நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. டான்ஸ் கிளாஸில் ஒழுங்காக டான்ஸ் டீச்சர் டான்ஸ் சொல்லித்தர்றது, மற்ற பிடி டீச்சர் அவள் பிடி எல்லாம் சொல்லித்தருவா. அப்போ இப்போ மற்ற பிள்ளைகள் சாப்பாடு கொண்டு வராட்டி நாங்கள் சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட்றது. அப்போ எல்லா பிள்ளைகளும் நாங்கள் ஒரு பிள்ளைகளையும் இந்த கோபமாக இது செய்யாமல் எல்லா பிள்ளைகளையும் சேர்த்து நேசமாக விளையாடுறாங்க. பாடசாலையெல்லாம் வெட்ட வழியாகவும் நல்ல குளிர்மையாகவும் வடிவாக இந்த பெயிண்ட் எல்லாம் அடித்து வடிவாகவும் இருக்கிறது. அதில் பூங்காயெல்லாம் விடிய மலர்ந்தவுடனேயே நல்ல நறுமணம் வீசுறதும் குளிர்மையடைகிறதும் நல்ல வடிவாக இருக்கிறது. எனக்கும் இந்த பாடசாலையில் தொடர்ந்து கல்வி கற்கணுமென்றதும் பிடிச்சிருக்கு. மலசல உடமெல்லாம் வெட்ட வழியாகவும் வேற வேறையாகவும் இருக்குது. எனது பெஸ்ட் ஃப்ரெண்ட பெயர் பானா விதுசனா. அவள் எனக்கு எதுவும் இப்போ எனக்கு ஒரு பென்சில் அதுவும் இல்லாமல் இருந்தால் அவட்ட போய் கேட்டால் உடனே எனக்கு அவள் ஹெல்ப் செய்து அது இருந்தால் தருவா. எதுவும் அங்கேயும் நான் இங்கே போறேன்டாலும் வாங்க இங்கே போயிட்டு வருவோம்டா அவள் உடனே வருவா என்னோட. அதால் அவள் எனக்கு உண்மையாக அவைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களோட அம்மா அப்பாக்களும் இப்படி கஷ்டப்படுறாங்க தானே, நீங்கள் போவாட்டி உங்களோட அம்மா அப்பாக்களுக்கு பாவம் தானே, அவங்க இப்படி உழைக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. எனது பாடசாலைக்கு இந்த ஏழை பிள்ளைகளை நாங்கள் முன்னேற்றணும். அந்த பிள்ளைல படித்து அந்த என்னட்ட படிக்கிற பிள்ளைகளும் என்ன மாதிரி டீச்சராக வந்து எதுவும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையாக வரணும்ன்றதுக்காக நான் விளையாடக்குள்ளேயும் அப்படித்தான் இப்படி இந்த டீச்சராக வந்து இப்படி இந்த ஏழை பிள்ளைகளை முன்னேற்றி அவங்களும் இந்த இப்படி சேவை செய்யணும்ன்றதுக்காக நான் இந்த டீச்சர் வேலையாக விரும்புகிறேன்.